அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள வணக்கம். தமிழன் 24 இன்றைய காலை நேர பிரதான செய்திகள். ருத்ரபுரீஸ்வரர் கோவிலில் பௌத்த விகாரை கட்டுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாத. இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை வெற்றி கொள்ள அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படுகிறது. ஜாலில் தனியார் விருந்தினர் விடுதி முகாமியாளர் கைது. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு அமைச்சர் டக்ளஸின் சிபாரசில் மன்னிப்பு வழங்க முடியாதா? கோவிந்தன் கருணாகரம் கேள்வி. விடுக்கினார் ஆலய பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விஜயம் மேற்கொள்ளுவதாக தெரிவிக்கும் விதுர. இனி விரிவான செய்திகள். கிளிநொச்சி ருத்ரபுரீஸ்வரர் கோவிலில் பௌத்த விகாரை அமைக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கோவில் வளாகத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள தாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை எனவும், அவ்வாறான ஆராய்ச்சிகள் தமிழ் தரப்பையும் இணைத்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கிளிநொச்சி ருத்ரபுரம் பகுதியில் அமைந்துள்ள ருத்ரபுரீஸ்வரர் கோவிலில் பௌத்த விகாரை அமைப்பதற்கு எடுக்கப்படும் முயற்சிகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பாக கோயில் வளாகத்தில் விசேட கலந்துரையாடல் நடைபெற்றது. அந்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ருத்ரபுரீஸ்வரர் கோவில் வளாகத்தில் உள்ள மேட்டில் பௌத்த விகாரை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தொல்லியல் திணைக்களத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள சட்டத்தில் அவர்களுக்கு உள்ள அதிகாரமானது தொன்மை வாய்ந்த பிரதான சின்னங்களை பாதுகாப்பது மட்டுமேயாகும். புதிதாக ஆலயங்கள் கட்டுவதற்கோ விகாரைகள் கட்டுவதற்கோ அவர்களுக்குரிய சட்டத்திலே எந்த ஒரு அதிகாரங்களும் கிடையாது. கடந்த தடவை குறித்த கோயிலுக்கு வந்திருந்த தொல்பொருள் திணைக்களத்தினரின் நடவடிக்கைக்கு ஊர் மக்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர்கள் நடவடிக்கையை கைவிட்டு போயுள்ளார்கள். இந்நிலையில் தொல்லியல் திணைக்களம் விகாரைகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்தால் அதனை நாம் வலுவாக எதிர்ப்போம். இதேவேளை எமது பிரதேசங்களிலே பிரதான சின்னங்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவ்வாறான புராதன சின்னங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்யலாம். நாம் தொன்மை வாய்ந்த ஒரு இனம் என்ற நிலையில் எமது பிரதேசங்களில் நிச்சயமாக பல தொன்மை வாய்ந்த இடங்கள் இருக்கும். எனவே அவை ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும். இதன்போது தமிழர்கள் எப்போதிருந்து இங்கே வாழ்ந்தார்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே அவ்வாறான ஆராய்ச்சிகள் செய்யப்படும் போது தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள், துறைசார் உத்தியோகத்தர்கள், துறைசார் மாணவர்கள் எல்லோரையும் இணைத்து அந்த ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை வெற்றி கொள்ள அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படுகிறது. பிம்மால் நாட்டின் ஒற்றியாட்சி முறைக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது. இஸ்லாமிய அடிப்படைவாதத்தினால் ஏற்பட்டுள்ள சவால்களை வெற்றி கொள்ள அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படுகிறது. அரசாங்கத்தின் இலக்கை திசை திருப்ப பல குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைக்கப்படுகின்றன என கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவம்ச தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி குறுகிய காலத்தில் அரசாங்கம் பல சவால்களை எதிர்கொண்டுள்ளது. இஸ்லாமிய அடிப்படைவாதத்தினால் ஏற்பட்ட சவால்களை அரசாங்கம் சிறந்த முறையில் வெற்றி கொண்டுள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் அரசு ஆதரவுடன் எழுச்சி பெற்றது. ஜெனீவா விவகாரம் அரசாங்கத்திற்கு பெரும் சவாலாக காணப்பட்டது. சர்வதேசத்தில் மண்டியிடாமல் இராணுவத்தினரை அரசாங்கம் பாதுகாத்துள்ளது. ஜெனீவா விவகாரத்தை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை வெற்றி கொள்ள அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவின் பாராளுமன்ற உறுப்புரிமை பறிபோனதை அரசாங்கத்தின் சூழ்ச்சி என எதிர்த்தரப்பினர் குறிப்பிட்டுக் கொண்டு பாராளுமன்றில் முறையற்ற வகையில் செயற்பட்டார்கள். வெற்றிடமான பாராளுமன்ற உறுப்பினராக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டதும் எதிர்கட்சியினர் அமைதியடைந்து விட்டார்கள். அரசாங்கத்தை அவமதித்த குற்றச்சாட்டில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்க சிறை செல்லவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்காகவே அவர் சிறை சென்றுள்ளார் என்பதை எதிர்த்தரப்பினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரஞ்சன் ராமநாயக்கவின் விவகாரத்துக்கு அரசியல் ரீதியில் இனியொரு போதும் தீர்வு காண முடியாது. நாட்டின் ஒற்றையாட்சி முறைக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஒருபோதும் இடமளிக்க முடியாது. பலவீனப்படுத்தப்பட்ட தேசிய பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஒற்றையாட்சி முறையின் அம்சங்களை பாதுகாக்க அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என தெரிவித்தார். ஜாலில் தனியார் விருந்தினர் விடுதி முகாமியாளர் கைது. ஜால் வைத்தியசாலை வீதியில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் சாராயத்திற்குள் எதனால் கலந்து விற்பனை செய்த குற்றச்சாட்டில் ஹோட்டல் முகாமியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜால் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரை நேற்றைய தினம் இவ்வாறு கைது செய்துள்ளனர். சட்டவிரோதமான முறையில் கள்ளச்சாராயத்தில் கலந்து விற்பனை செய்வதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் 300+ பரல்களுடன் ஹோட்டல் முகாமியாளர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட முகாமையாளரை ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் அரசியல் கைதிகளுக்கு அமைச்சர் டக்ளஸின் சிபாரசில் மன்னிப்பு வழங்க முடியாதா? கோவிந்தன் கருணாகரம் கேள்வி. ஜாழ் மாநகர முதல்வரை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் சிபாரசின் பேரில் விடுவிக்க முடியுமாக இருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை ஏன் அவ்வாறு விடுவிக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜாழ் மாநகர முதல்வர் வி மணிவண்ணன் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஜாழ் முதல்வர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் சிபாரசில் முதல் தடவை மன்னிப்பாக ஜனாதிபதியால் விடுவிக்கப்படுகிறார் என செய்திகள் வெளியாகியிருந்தன. அவ்வாறு மீன்பிடித்துறை அமைச்சின் சிபாரசில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்த ஜாழ் மாநகர முதல்வர் விடுதலை செய்ய முடியுமாக இருந்தால் பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை அவ்வாறான சிபாரசில் மன்னித்து ஏன் விடுதலை செய்ய முடியாது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வடுக்கனார் ஆலய பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விஜயம் மேற்கொள்வதாக தெரிவிக்கும் விதூர. வவுனியா வடுக்கனாறு கிளிநொச்சி உருத்ரவுரீச்சரம் ஆகிய ஆலயங்களுக்கு புத்தாண்டுக்கு பின்னர் விஜயம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது குறித்த ஆலயங்களில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவழி முல்லைத்தீவு குருந்தூர் மலைக்கு அருகிலுள்ள 400 ஏக்கர் காணிகளை தொல்பொருள் செயற்பாடுகளுக்கு பெற்றுக்கொள்ள முன்னெடுத்த நடவடிக்கையும் நிறுத்தப்பட்டுள்ளதாக விதுர விக்ரமநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். குருந்தூர் மலைக்கு அருகிலுள்ள 400 ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கையை நிறுத்துமாறும் இது பொருத்தமற்ற செயற்பாடாகும் எனவும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவுக்கு சுட்டிக்காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்தே 400 ஏக்கர் காணிகளை தொல்பொருள் செயற்பாடுகளுக்கு பெற்றுக்கொள்வது நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் அனைத்து திரையரங்குகளும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டது. ஜாலில் தொற்றின் அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் அங்குள்ள திரையரங்குகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டுள்ளதாக அம்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அதேபோன்று திருமண மண்டபங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் ஆகியவற்றின் செயற்பாட்டுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு அறிவிப்பு விடுக்கப்பட்ட போதும் சில திரையரங்குகள் இன்னும் மூடப்படவில்லை என பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுகின்றன. அவை தொடர்பாக ஆராயப்படுவதாக மருத்துவரா கேதீஸ்வரன் கூறியுள்ளார். ஜாழ்ப்பாணத்தில் மாத்திரம் புதிதாக 17 பேருக்கு நேற்றைய தினம் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாக்கு நீரினை நீந்தி கடந்து இலங்கை விமானப்படை வீரர் சாதனை. பாக்கு நீரினை நீந்தி கடந்து இலங்கை விமானப்படை வீரர் ஆசியாவில் புதிய சாதனை படைத்துள்ளார். ருசான் அபேசுந்தர என்ற வீரரை இவ்வாறு தலைமன்னாரிலிருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி வரை நீந்தி சென்று மீண்டும் தலைமன்னார் வரை நீந்தி சாதித்துள்ளார். இவர் மொத்தமாக 59.3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீந்தியுள்ளதுடன் இதற்காக அவருக்கு 28 மணித்தியாலங்கள் 19 நிமிடங்கள் மற்றும் 43 வினாடிகள் நேரம் எடுத்துள்ளது. பாக்கு நீரினை கடப்பதற்கான தனது பயணத்தை ரோசான் அபேசுந்தரன் நேற்று முன்தினம் சனிக்கிழமை அதிகாலை 2 மணியளவில் தலைமன்னார் ரங்குதுறையிலிருந்து ஆரம்பித்தார். இந்நிலையில் தமிழகத்தின் தனுஷ்கோடியை சென்றடைந்த அவர் அங்கிருந்து மீண்டும் நீந்தி நேற்றைய தினம் அதிகாலை 3 மணியளவில் தலைமன்னார் வந்தடைந்தார். இதேவழி இதற்கு முன்னர் 1975 வெல்வெட்டித்துறையைச் சேர்ந்த ஆலிகுமரன் என்றழைக்கப்படும் குமார் ஆனந்தன் என்பவர் பாக்கு நீரினை நீந்தி கடந்து மீள திரும்பிய முதல் இலங்கையர் என்ற சாதனையை படைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிஏஏ உளவாளிக்கு 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கிய இலங்கை. வெளியான தகவல். அமெரிக்காவில் தன்னை பற்றிய நட்பெயரை உருவாக்குவதற்காக இலங்கை அரசாங்கம் 2014 மத்திய வங்கி ஊடாக அமெரிக்க வர்த்தகர் ஒருவருக்கு 6.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த நபர் சிஏஏயின் உளவாளி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாஜி பாரி என்பவர் அமெரிக்க அரசாங்கத்திற்கு பிளினாவு தகவல்களை வழங்குபவராக நீண்டகாலமாக செயற்பட்டு வந்தவர் என சட்ட ஆவணங்கள் மற்றும் அவரை நன்கறிந்தவர்களை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலின் பத்திரிகையாளர் தெரிவித்துள்ளார். இமாஜி பாரியின் செயற்பாடுகள் குறித்து சில குற்றச்சாட்டுகள் அவருடன் இணைந்து பணியாற்றிய சிஏஏ அதிகாரிகளுடன் தொடர்புடையவை என அவரது சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளதாகவும் வால்கேட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒருமுறை அவர் இலங்கையின் சார்பான திட்டம் ஒன்றினை முன்னெடுப்பதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இதுவே பின்னர் அவருக்கு எதிரான குற்றவியல் குற்றச்சாட்டாக மாறியதாகவும் வால்கேட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது. இலங்கையின் சார்பில் அந்த திட்டத்தை பொறுப்பேற்ற பின்னர் ஜீவேரி கடலோர கண்காணிப்பு அமைப்பு முறையொன்றை கொள்வனவு செய்யுமாறு இலங்கை அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். அதனை பயன்படுத்தி இந்து சமுத்திரத்தின் பெரும்பகுதியை கண்காணிக்க முடியும் என வால்கேட் ஜேர்னல் தெரிவித்துள்ளது.
இலங்கை அரசாங்கம் ஜிபேரியிடம் வழங்கிய அதன் பொதுமக்களின் வரி பணத்தில் 87% அவர் தனது தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவிட்டுள்ளார் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதேவேளை தனது செல்வாக்கை பயன்படுத்தி வெளிநாடு ஒன்றிடமிருந்து பணம் உட்பட நன்மைகளை பெற்ற குற்றச்சாட்டு உட்பட பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவருக்கு 12 சிறை தண்டனையை நீதிமன்றம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com